வேளாண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஷேர் சாட் அனைத்திலும் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப். ஆரோக்கிய அன்னையினுடைய அருள் பாலிக்கின்ற புண்ணிய பூமியிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களும் அன்னையின் ஆசீரும். ஆகஸ்ட் மாதம் வந்தாலே அன்னையின் நினைவு நமக்கு நெஞ்சத்தை தொடும். அன்னை கொடியேற்ற பெருவிழா, அன்னையினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8ஆம் நாள், இவையெல்லாம் நம்முடைய இதயத்தோடு இணைந்த நாட்களாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டு அன்னையினுடைய அருள் ஆசிரியரை பெற வேளாங்கண்ணி நோக்கி நாம் பயணம் மேற்கொள்ள முடியவில்லையே என்ற இயக்கம் உங்களில் இருப்பதை காண முடிகின்றது. தவ உடை அணிந்து, ஜபமாலை அணிந்து, ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அன்னையின் நவநாட்களை சொல்லி அன்னையிடம் ஜெபித்து தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பொது கருத்துக்களுக்காகவும் குடும்பமாக நட்பாக இணைந்து வருகின்ற திருயாத்திரை பயணம் இந்த ஆண்டு தொடர முடியவில்லையே என்ற ஏக்கம் இருக்கிற இன்றைய சூழ்நிலையில நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திலே இருந்து அன்னையை உங்களுடைய ஆலயத்திற்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதோ அன்னை திருப்பயணம் மேற்கொண்டு உங்கள் இல்லத்திற்குள் வருகிறார்கள். தொலைக்காட்சியின் வழியாக குறிப்பாக ஜெயா பிளஸ் காலை திருப்பலியும் மாலை ஜபமாலை நற்கருணை ஆசீர் தேர்பவனி இவற்றை காணுவதற்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அன்னை உங்களை இல்லம் தேடி வருகின்ற அந்த சூழல் இந்த ஆண்டு உருவாகி இருக்கிறது. அன்னை அளப்பரிய அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் அரவணைப்போடும் உங்களை சந்திக்க, உங்களை பாதுகாக்க, உங்களுக்காக தன்னுடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேச காத்திருக்கின்றார். ஆகவே திருப்பயணிகள் பங்கு மக்கள் இவருடைய பாதுகாப்பை கருதி அரசு ஆணையை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு மக்கள் இல்லாமல் ஆலயத்திலே திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த திருப்பலிகள் ஒவ்வொன்றும் இணையதளத்தின் வழியாக, யூடியூபின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக மக்களுக்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. ஆகவே இந்த நவநாட்களின் தயாரிப்பு காலமாக இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் காலை ஜெயா பிளஸிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற அந்த சூழலிலே இரவு நேரங்களிலே 7-8 மணி வரை அன்னையினுடைய திருப்பிடத்திலே ஜெபமாலை ஜெபித்து உங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறோம். இவை யூடியூபிலும் வெப்சைட்டிலும் பார்க்கலாம். திருவிழா காலங்களில் ஒவ்வொரு நவநாள் நாட்களிலும் ஜெயா பிளஸ் வழியாக காலையும் மாலையும் அன்னையினுடைய அருளை நீங்கள் அடைய, அன்னையை தரிசிக்கலாம் என்ற அந்த பெருமகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு திருப்பயணியாக நீங்கள் வரவில்லையே என்ற ஏக்கம் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய பாதுகாப்பை மனதில் வைத்து இவ்வாறு திருப்பயணிகள் இல்லாமல் இந்த திருவிழாவானது ஆலயத்தில் மட்டும் வழிபாடு ரீதியாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே நமக்கு நமது பாசங்கு அன்னைக்கு நாம் செலுத்த வேண்டிய அன்பை, இரக்கத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, ஆற்றலை இந்த நாட்களிலே சிறப்பாக உருக்கமாக நம்முடைய குடும்பங்களில் இருந்து ஜெபிக்க, மன்றாட, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, திருத்தலத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு பாசத்தோடு தஞ்சை மறைமாவட்ட ஆயர் டாக்டர் மேதகு எம் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்கள் சார்பாகவும், பேராலயத்தினுடைய பணிபுரிகின்ற தந்தையர்கள் சார்பாகவும், பங்கு தந்தையின் சார்பாகவும், பொருளாளர் தந்தை சார்பாகவும், இங்கு பணிபுரிகின்ற பல்வேறு மொழி பேசுகின்ற தந்தையர்கள் சார்பாகவும், அருட்சகோதரிகள் சார்பாகவும், தன்னார்வ தொண்டர்கள் சார்பாகவும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.